ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்கெலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்ச ரகசியம் 3. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் கோலை அடையிறதுக்கு. நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக, நம்ம கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய சைன் பார்க்குறேன், நிறைய சைன் கிடைக்குது, பட் ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடைக்கல மேனிஃபெஸ்ட் பண்ணுற சம்மந்தமா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. இன்னும் சில பேர், நான் கிராட்டிடியூட் எழுதுகிறேன், ஸ்கிரிப்டிங் எழுதுறேன், இன்னும் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன், எதோ செஞ்சு பார்க்குறேன், பூஜை வழிபாடு முறை கூட செய்கிறேன், பட் எதுவுமே எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெலாம் ரீசன் என்ன, இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இருட்டில் இருக்கிற மாதிரி. அதாவது உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் வட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் மனசில் நிறையா இந்த நெகட்டிவ் தாட்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அப்புறம் எந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பற்றியான கவலைகள் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்துக்கு உங்களுக்கு சைன் கிடைக்குது, அப்போ நீங்கள் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம இப்போ இருட்டில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு போகிறோன்னு அர்த்தம். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கெலாம் நடக்குதே, நம்மளுக்கு மட்டும் எதுவுமே வரலையே, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும். ஒரு சில பேர் வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஸோ இவங்க அந்த இருட்டில் இருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி, ஓகேவா? இதில் சில பேருக்கு டவுட் வரும், அது என்ன அப்படின்னா, பிஃபோர் மேரேஜ் நான் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பில் இருந்தேன், அப்போனா நான் ஆஃப்டர் மேரேஜ் கஷ்டப்படுவேனா அப்படின்னு? அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறவங்க அடுத்தடுத்து கண்டினியூஸாக ஹாப்பினஸ் தான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது கூட இன்னும் அதிகமான ஹாப்பினஸ்ஸை பார்ப்பீங்க உங்கள் லைஃப்பில். பட் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்திலே இருக்க மாட்டாங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம என்ன தான் ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, அது காரணம் ரீசன் நம்மளாவே தான் இருப்போம். ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள மூலயமா நம்ம சில விஷயங்களை ஈர்க்கறதுனால அந்த கஷ்டத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம தான் அதில் ரீசன். சரி, என்ன தான் இந்த மாதிரி நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது பாசிட்டிவாக நடக்காமல் போயிடுதா? கண்டிப்பாக அதே மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயங்களும் நம்ம லைஃப்பில் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதே தான் நம்ம வாழ்க்கையும். எப்படி இன்பம் துன்பம், நல்லது கெட்டது, இரவு பகல், எப்படி மாறி மாறி நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இப்போ நாம் இருட்டில் இருந்துகிட்ருக்கிற லைஃப்பும் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரகாசமான ஒரு ஒளி அப்படிங்கிற வெளிச்சத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் யாருமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு டைம் ஒரு நெகட்டிவான விஷயம், சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போதும் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இதை விட சூப்பராக பெரிய பாசிட்டிவான விஷயம் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் உண்மையாகவே அதுதான் நடக்கும். இந்த இருட்டில் இருக்கும்போது நீங்கள் ஒரு 10% தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுவே அந்த வெளிச்சத்துக்கு நீங்கள் வரும்போது யூனிவர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த 100% ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இது நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனால் திடீர்னு யார் மூலியமாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த விஷயத்த நம்ம எதிர்பார்க்கறத விட ஒரு படி மேலே கொடுக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெளிச்சம் அப்படிங்கிற அற்புதமே நம்மளுக்கு புரிய வரும். இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் டார்க் பிஃபோர் இட் பூம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இருட்டுக்கு அப்புறம்தான் ஒரு மிகப்பெரிய வெளிச்சமே நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு இரவுக்கு அப்புறம் காலையில் பகல் வரதானே செய்து, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இருக்கிற பிரச்சனைகள் வந்து இருட்டில் இருக்கிற மாதிரி. கண்டிப்பாக பகல்னு ஒரு வெளிச்சம் வரும்போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு சொர்க்கம்தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே பொறுமையாக இருங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையும் ஒரு ஒளி அப்படிங்கிற ஒரு பிரகாசத்தில் நீங்கள் மூழ்கி சந்தோஷம் அப்படிங்கிற கடலில் நினைஞ்சி அபரிமிதம் அப்படிங்கிற அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் பார்ப்பீங்க.
ஸோ நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.